ஓம் சூரனை வதைத்தோய் போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி. இன்றைக்கு குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் என்னுடைய முற்பிதா, என்னுடைய ஃபோர் ஃபாதர். அவர் இல்லைனா நாங்க இல்ல. அவர் பெத்து போட்ட வித்து, அந்த வித்துல இருந்து முளைச்சு வந்திருக்கிற நாங்க விருட்சமா. ஆண்டவரே இயேசப்பா, மது வெறியில இருக்கக்கூடிய மக்கள் மனந்திருமணம் அப்பா. இந்த குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக சொல்றோம்ல, ஜெபிக்கிறோம்ல. குடும்பங்கள்லாம் கெட்டு போகுது இயேசப்பான்னு கண்ணீரோடு அழுகிறோம்ல திருச்சபைகள்ல. இப்படிப்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்கணும். சாராய கடை நடத்துறவனையும் இந்த கடைகளின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு மறுபடியும் இன்னொரு 100,000 குடும்பங்களை தாலி எடுக்கணும் நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய தலைவர் ஆண்டவரே, எங்க ஊரு காஞ்சி கிடக்குது, மழை தாங்க. ஜெபிக்க போகும்போது என்ன போகணும்? குறையோட கொண்டு போகணும்ல. அதைத்தான் கேட்கிறேன். உங்க பாணியில சாராயம் ஒளியனோ மது குடிக்கிறவங்களா மனந்திருமணம் யோசிப்பான்னு நீ பிரேயர் பண்ணா, நீ தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளன் யாரா இருக்க வேண்டும்? அட்ரஸிங் டு தமிழ் அண்ட் தி கிறிஸ்டியன்ஸ். இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இதை அட்ரஸ் பண்றேன். நான் நிறைய காணொலிகள் எல்லாம் பார்த்தேன். நீங்க உங்களுடைய கட்சிகளுடைய இதையெல்லாம் உன்னிப்பா கவனிப்பேன். உங்களுடைய பேச்சின் போது சிலர்லாம் வந்து அப்படி இந்த பின்னாடி நின்று இப்படி கத்திய வச்சு கிழிச்சு விடுறது, எனக்கு இப்படி அப்படி சலம்பல் பண்றதெல்லாம். ஆனா இந்த நீலச்சட்டக்காரரு அவர் மேடை ஏறி அம்பிட்டு போய் கதற விட்டுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் நீ தம்பிமார்கள் நட்டிக்கிருப்ப? அண்ணனே மேடை ஏறி இன்ன வரைக்கும் அந்த கதறல் அடங்கல. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வேடதாரிகளே, இது கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஏமாத்து பேர்வழிகளே, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க எங்க திருச்சபையில. நாங்க பாக்குறோம் எப்படி நீதிமன்றங்கள் எல்லாம் கூண்டுகள்ல நின்று சாட்சி சொல்ல வந்திருக்காங்கல்ல. ஆமா, அந்த சம்பவம் நடந்துச்சு உண்மைதான் அப்படின்னு. இங்க நான் இந்த கூண்டுல நிக்கிறதுக்கு அதுதான், எங்களால ஸ்நானம் பண்ண முடியல. ஸ்நானத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இருக்குது. அத ஞான ஸ்நானம், திருமுழுக்கு, பாப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஈழ தேசத்தினுடைய மக்களிடத்துல கேட்டா அவங்க ஆம் சொல்ல மாட்டாங்க, ஓம் தான் சொல்லுவோம். ஆம் என்றாலும் ஓம் என்றாலும் ஒன்றே. விவிலியத்திற்கு இதுக்கு இணையாக ஆதாரம் இருக்கு. கடவுள் தன்னை வார்த்தையாக உருவகப்படுத்துகிறார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த முழு நிலவு நாளிலே பூச நட்சத்திரம், இந்த நிலவு இரண்டும் இணையாக வந்து நிற்கிற நன்னாள். நட்சத்திரத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குது. முற்பிதாக்கள் என்றால் ஃபோர் ஃபாதர்ஸ். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படித்தான் விழிக்குது. கடவுளை எந்த பெயர் சொல்லி அழைக்கல, அவருடைய முற்பாட்டன்மார்களை சொல்லிதான் அந்த அவர்கள் வழிபட்ட இறைவனே என்று சொல்லி இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மக்களும் அவருடைய பக்த கோடிகளும் இப்படித்தான் கடவுளை வழிபட்டு இருக்கிறாங்க. ஒரு சமய பரப்புரை செய்யக்கூடிய ஒரு நபர் அரசியல் கட்சிகளுடைய மேடைக்கு வருவதற்கு ஒரு காரணம், விவிலியத்திலே கடவுள் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். You are my witnesses. நான் சத்தியமாக இருக்கிறேன். சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். சத்தியத்திற்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று கிறிஸ்து தம்மை பிரகடனப்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு இறை ஊழியன் என்கிற அடிப்படையில சத்தியத்திற்கு சான்று பகராமல் என்னால் இருக்க முடியாது, அது கூடாது. ஓம் சூரர் கால குலகாலா போற்றி, ஓம் சூர்பகை அறுத்தாய் போற்றி, ஓம் சூரனை வதைத்தோய் போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி. கடவுளுடைய வார்த்தையின் பெயர், அவர் தம்மை வார்த்தையாக உருவகப்படுத்துகிறார். விவிலியத்தில் இங்கே ஓம் அப்படின்றோம், ஆம் அப்படின்றோம். நம்முடைய இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஈழ தேசத்தினுடைய மக்களிடத்தில் கேட்டால் அவங்க ஆம் சொல்ல மாட்டாங்க, ஓம் தான் சொல்லுவாங்க. ஆம் என்றாலும் ஓம் என்றாலும் ஒன்றே, அதன் முழு முதற் பொருள் ஒன்றே. விவிலியத்திற்கு இதுக்கு இணையாக ஆதாரம் இருக்கு. கடவுள் தன்னை வார்த்தையாக உருவகப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கிறித்தவர்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் தர்றேன், பைபிளில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்கிறத மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் தம்மை தம்முடைய முற்பிதாக்களை முன்னோர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு நிலவு நாள், முழு நிலவு நாள். இந்த முழு நிலவு நாளிலே பூச நட்சத்திரம், இந்த நிலவு இரண்டும் இணையாக வந்து நிற்கிற ஒரு நன்னாள். நட்சத்திரத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஸ்டாருக்கும் கிரைஸ்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நீராடி ஒரு புது நீர்
ஊற்றெடுக்கிறதாக அனைவருடைய நம்பிக்கை இது உண்மை. நாங்கள் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய மூத்தோர் வழிபாட்டின் படியாக சூட்டேத்தி அப்படின்ற ஒரு தாயாரைத்தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். ராமநாதபுரம் மாவட்டம் வீரசோழன் நரிக்குடி வட்டம் இதுதான் எங்களுடைய நான் பிறந்த மண். அந்த கிருதுமால் ஆற்றுக்குள்ளே போய் காலால் அப்படி நிமிண்டி அந்த இந்த தைப்பூச நாளில் நாங்கள் அப்படி நிமிண்டினோடனே தண்ணி உள்ளேருந்து வரும். இன்றைக்கி ஆற்றுல தண்ணி வராது, ஏன்னா அங்கே மணல் இல்லை. மணல் ஏன் இல்லை? இங்கே திருடனாக இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு சூட்டேத்திக்கு இந்த நன்னாளில் எங்களால் அந்த புது நீரில் ஊற்றெடுக்கக்கூடிய நீரில் எங்களால் ஸ்நானம் பண்ண முடியலை. ஸ்நானத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதை ஞான ஸ்நானம் திருமுழுக்கு பாப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் தம்மை வெளிப்படுத்த எல்லா சமயங்களிலும் தவறவில்லை என்பதற்குத்தான் இந்த வாக்கியங்களை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். ரோமருக்கு எழுதின ஒரு நிருபம், ஒரு கடிதம். இதில் இறைவனை குறித்ததான அறிவு, இறை அறிவு, மெய் அறிவு இல்லை என்று சொல்வதற்கான அறிவு யாரும் போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 1:21 பிரிவில் இருக்கிறது. இந்த மெய்யறிவின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்கும் நம்முடைய முற்பாட்டர்களை நினைவு கூறுவதற்குமான ஒரு நல்ல நாளாக நாம் இதை நாம் அனுசரிக்கிறோம், பயன்படுத்தி வருகிறோம். இந்த நாளின் அடிப்படையில் வேதமும், பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படக்கூடிய விவிலியம் பைபிள், முற்பிதாக்களின் தேவன் என்று தான் அழைக்கிறது. முற்பிதாக்கள் என்றால் ஃபோர் ஃபாதர்ஸ். ஆப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படித்தான் விழிக்குது. கடவுளை எந்த பெயர் சொல்லி அழைக்கல, ஒவ்வொரு முற்பிதாக்களையும் அவருடைய முற்பாட்டன்மார்களை சொல்லி தான் அந்த அவர்கள் வழிபட்ட இறைவனே என்று சொல்லி இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மக்களும் அவருடைய பக்த கோடிகளும் இப்படித்தான் கடவுளை வழிபட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் என்னுடைய முற்பிதா, என்னுடைய ஃபோர் ஃபாதர், அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவர் பெத்து போட்ட வித்து, அந்த வித்துலேருந்து முளைச்சி வந்திருக்கிறோம் நாங்கள். விருட்சமாக ஆழமாக விரவி பரவி எங்களை அழிக்க முடியாது, எங்களை அழிக்கவே முடியாதப்பா, எங்களை அழிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இயற்கையாய் பிறந்தவர்கள், நாங்கள் இயற்கைக்கு பிறந்தவர்கள், எங்களிடத்தில் எந்த விதமான செயற்கைத்தனமும் கிடையாது. விவிலியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், திருத்தூதர் பவுல், ரோம தேசத்தில் இருக்கக்கூடிய ரோம பிரஜைகளுக்கு, உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அது ரோமருக்கு எழுதின நிருபம். கொரிந்து அப்படின்ற ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுவார். அது ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ், அது முதல் கடிதம். இரண்டாவது கொரிந்தியன்ஸ், செகண்ட் கொரிந்தியன்ஸ், இது ரெண்டாவது கடிதம். இது மாதிரி நிறைய கடிதங்களை அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி முகவரியிட்டு யாருக்கு எழுதுகிறாரு, என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நானும் வாய்மொழியாக ஒரு கடிதத்தை அல்லது ஒரு வெர்பல் ஒரு மேட்டரை நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். டூ அட்ரஸ் வந்து இனத்தால் தமிழர்களாக இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இனத்தால் தமிழராக யாராவது இருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் யூ, இது உங்களுக்கு தான். அடுத்து இந்த அட்ரஸ் யாருக்கு அப்படின்னா, சமயத்தால் கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வெர்பல் லெட்டர் உங்களுக்கு தான். இங்கே இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நபர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை தெளிவாக அவர்கள் சொல்வார்கள், என்னை விட எனக்கு அதை பற்றி தெரியாது அதிகமாக. ஆனால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிருக்கிறோம், எங்களுடைய திரு அவைக்கு நாங்கள் கடத்திக்கிட்டு வர்றோம். அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் நான் இந்த மேடைக்கு வந்து நிற்கிறேன். ஒரு சமய பரப்புரை செய்யக்கூடிய ஒரு நபர் அரசியல் கட்சிகளுடைய மேடைக்கு வருவதற்கு ஒரு காரணம், விவிலியத்திலே கடவுள் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள், யூ ஆர் மை விட்னஸஸ், நீங்கள் எனக்கு சான்று பகர்கிறீர்கள். நான் சத்தியமாக இருக்கிறேன், சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான், சத்தியத்திற்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று கிறிஸ்து தம்மை பிரகடனப்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு இறை ஊழியன் என்கிற அடிப்படையில்
சத்தியத்திற்கு சான்று பகராமல் என்னால் இருக்க முடியாது, அது கூடாது. சத்தியம் என்றால் என்ன? வாய்மையே உள்ளத உள்ளபடியே பேசுறது. என்னுடைய திருச்சபை மக்களை பார்த்து, இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறித்தவராகவும் இருக்கக்கூடியவங்களிடத்துல முதல் கேள்வி, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி உங்களுடைய திருச்சபையினுடைய வசதிக்கேற்ப சில நாட்களை நீங்க ஸ்கெட்யூல் பண்ணி திட்டமிட்டு பட்டியல் போட்டு நோன்பு இருந்து ப்ரேயர் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் என் கண்ணால பார்த்ததை சொல்லுறேன். எதற்காக ஜெபிக்கிறீங்க, எதற்காக ப்ரேயர் பண்றீங்க? ஆண்டவரே, இயேசப்பா, மது வெறியில் இருக்கக்கூடிய மக்கள் மனம் திரும்பணும் அப்பா. இந்த குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக சொல்றோம்ல, ஜெபிக்கிறோம்ல. இதனால குடி குடும்பங்கள்லாம் கெட்டு போகுது இயேசப்பான்னு கண்ணீரோடு அழுகிறோம்ல திருச்சபைகள்ல. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படிப்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்கணும்? சாராய கடை நடத்துறவனையும் சாராய கடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சரக்குகளை கொண்டு வந்து கடைகளை வச்சு அதை நடத்துறவனையும் அந்த கடைகளின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு மறுபடியும் இன்னொரு 100,000 குடும்பங்களை தாலி அறுக்கணும்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய தலைவர்? சாதாரண கேள்வி, இயல்பான கேள்வியை தான் கேட்கிறேன். அரசியல் கலப்பே கிடையாது, இயல்பான கேள்வி. இப்ப இரவன்ட்ட ஜெபிக்கிறதுக்கு போறோம். ஆண்டவரே, எங்க ஊரு காஞ்சி கிடக்குது, மழை தாங்கண்டு ஜெபிக்க போகும்போது என்ன போகணும்? குறையோட கொண்டு போகணும்ல, அதானே முறை? அதைத்தான் கேட்கிறேன் உங்க பாணியில. சாராயம் ஒளியனும் மது குடிக்கிறவங்களா மனம் திரும்பணும் யோசப்பான்னு நீ பிரேயர் பண்ணா, நீ தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளன் யாரா இருக்க வேண்டும்? அட்ரஸிங் டு த தமிழ் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ், இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இதை அட்ரஸ் பண்றேன். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை குறித்து விவிலியம் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லுது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வேடதாரிகளே. இது கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. யூ த ஹிப்போக்ரைட்ஸ், ஏமாத்து பேர்வழிகளே. நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க எங்க திருச்சபையில, நாங்கள் பார்க்குறோம். இந்த ஒற்றை காரணத்துக்கு தான் நீங்கள் எனக்கு சான்று பகிர்றீங்க அப்படின்றதுனால தான் நான் இங்கே சாட்சி சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். எப்படி நீதிமன்றங்கள் எல்லாம் கூண்டுகளை நின்று சாட்சி சொல்ல வந்திருக்காங்கல்ல, ஆமாம் அந்த சம்பவம் நடந்துச்சு உண்மைதான் அப்படின்னு, இங்கே நான் இந்த கூண்டில் நிற்கிறதுக்கு அதுதான். சாராய ஒளியனும்னு சொன்னேன்னா, சாராய கடையை நடத்துறவனையும் சாராய கடையை நடத்த கடையை மூட மறுக்கிறவனையும் நீ தேர்ந்தெடுக்காதன்றதுக்கு தான் இந்த இடத்துல நான் விட்னஸ் பண்ண வந்திருக்கிறேன். இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருந்தா நீங்க அதை செய்யாதீங்க. தொடக்க நூல் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதியாகம புஸ்தகத்துல, த புக் ஆஃப் ஜெனிசிஸ், முதல் நாள் ஒவ்வொன்றாக படைக்கிறார். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். படைச்சு முடிச்சுட்டு சொல்வார், தேவன் அவைகளை நல்லதென்று கண்டார். இரண்டாவது நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படியே பார்ப்பார், பறவைகள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், வன விலங்குகள், ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு தேவன் அவைகளை நல்லதென்று கண்டார். நல்லதென்று இருக்குல்ல. இப்படிப்பட்ட கடவுள் நம்மை நம்பி நம்மை சுற்றி வாழும்படியாக நம்மோடு இருக்கும்படியாக இருக்கக்கூடிய இந்த பூமியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், சாட்சி சொல்ல வந்திருக்கிறது. ரீசன் நம்பர் 2, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இந்த கட்சி பேசுனதுனால இங்கே இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். அட்ரஸ் பண்றது புரியுதா? டு த தமிழ்ஸ் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ், இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறிஸ்தவராகவும் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, நான் மட்டும் வாழக்கூடாது. புதைச்சிட்டேங்க இப்ப அப்படி பேசும்போது, இது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது கொஞ்சம் இன்னும் அணையில அந்த நெருப்பு நிறைய பேருடைய வயிற்றை கிழிச்சுக்கிட்டு இருக்குது. நான் நிறைய காணொலிகள்லாம் பார்த்தேன், நீங்க உங்களுடைய கட்சிகளுடைய இதையெல்லாம் உன்னிப்பா கவனிப்பேன். உங்களுடைய பேச்சின் போது சிலர்லாம் வந்து அப்படி இந்த பின்னாடி நின்று இப்படி கத்தியை வச்சு கிழிச்சு விடுறது, மேடையில என்னத்தையாவது இப்படி அப்படி சலம்பல் பண்றதெல்லாம். ஆனா இந்த நீலச்சட்டக்காரரு அவர் மேடை ஏறி அம்பிட்டு போற கதற விட்டுட்டு, எவ்வளவு நாளைக்கு தான் நீ தம்பிமார்கள் நொட்டிக்கிருப்ப? அண்ணனே மேடை ஏறி இன்ன வரைக்கும் அந்த கதறல் அடங்கல. நான் உங்களுக்கு சொல்றது அதுதான், கிறிஸ்தவர்களுக்கு நீதியின் பக்கம் நில்லுங்க, நீதியிற்கு சாட்சியாக இருங்க, நீதிக்கு சான்று பகிர்வுகளாக இருக்கும்படியாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.